சமஸ்கிருத மொழியில் வியாத எனப்படுகின்ற குத்தி வேட்டையாடுபவன் என்ற பொருள் வெத்தா என சிங்கள மொழியில் மருவி வந்துள்ளது. மிக தொன்மையான காலந்தொட்டே வேடுவ மக்கள் இலங்கையின் வட பிரதேசங்களுக்கு அண்மையில் வாழ்ந்து வந்ததாக மகாவம்சத்தின் அடிப்படை வம்சக்கதையிலும் வரலாற்று காரணிகள் மூலமாக இனங்காணப்பட்டுள்ளது. தமான, பொல்லே பெத்த, நீல்கல, ரத்துகல, ஹேனானிகல மற்றும் பண்டாரதூவ ஆகிய ஊவா மாகாணத்தில் தற்போதைய வேடுவ மக்களின் பரம்பல் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இயற்கையினதும் வனங்களினதும் சார்ந்து வாழுகின்ற வேடுவ மக்களின் ஐதீகங்கள் நம்பிக்கைகளிடையே கிரி கொரஹா சடங்கிற்கு முதலிடம் கிடைக்கின்றது. பண்டைய வேடுவ மூதாதையர்களின் ஐதீகங்களுக்கு ஏற்ப வேட்டை வீரனாக கந்தே வன்னியாவும் அவரது சகோதரரான பிலியந்தியின் வாழ்த்துகளை பெறுவது வேட்டையாடும் வேடுவ வாழ்வை செழிப்புற செய்யும் என்பது ஐதீகம். கிரி கொரஹா ஆடுவதற்கு முக்குளி கட்டப்பட வேண்டும். ஆண் வேடுவர் ஒருவரின் உயரத்துக்கு ஏற்றாற் போல மூன்று நெடிய குச்சிகளை வெட்டி அம்மூன்று குச்சிகளும் முக்காலியைப் போல மூன்று கால்களை பரப்பி மேலே சேர்த்து கட்டப்படும். இந்த முக்குளியின் மேல் கொரஹா எனப்படும் மட்பாத்திரம் ஒன்று தேங்காய்ப்பால் இடுவதற்காக வைக்கப்படும். முக்குளியின் கீழே மரக்கிளை ஒன்று நிறுத்தப்படுவதுடன் கிரி கொரஹா ஆடுவதில் பங்கேற்கும் வேடுவர்களும் கௌபீடத்தில் அல்லது சாரத்திற்கு மேலே பச்சை இலைகளை தொங்க விட்டுக் கொள்வது வழக்கமாகும். கிரி கொரஹா சடங்கின் தலைமை வேடுவ கபுரால ஒருவரிடம் அளிக்கப்படும். வாழ்த்து பாடல், கவிதை பாடுதல், அழைப்பு விடுத்தல், வேண்டுதல் செய்தல், இறைஞ்சுதல் போன்ற அனைத்து பிரார்த்தனைகளையும் வேடுவ தரநிலைக்கு ஏற்பவே இந்த கபுரால மேற்கொள்வார். பெத்தையகா, பிலியந்தா மற்றும் அவர்களின் பரிவார பேய்களையும் அழைத்து உதவி கோரும் தோத்திரங்களை இந்த வேடுவ கபுரால பாட வேண்டும். கிரி கொரஹா ஆடுவதற்கு முன்னர் மரபு ரீதியாக மன்றாடிய பின்னர் ஒருவர் ஒரு புறம் இருந்து மேளம் வாசிக்க ஆரம்பிப்பார். தாள கட்டுக்கு ஏற்ப மேளம் இசைக்கப்படுவதுடன் பால் வைக்கப்பட்டுள்ள பாத்திரத்தினுடனான முக்காளியை நோக்கி திரும்பி தாளத்துக்கு ஏற்ப நடனமாடிக்கொண்டே பிரார்த்தனை செய்வதும் வேகமாக நடனமாடுவதும் இங்கு இடம்பெறும். வேடுவர் கூட்டம் ஆடும் போது அனைவருக்கும் இடையே ஒருமித்த நடனத்தையோ முறையான லயத்தையோ காண முடியாது. ஒவ்வொருவரும் தாம் விரும்பியவாறே வேடுவர் கூட்டத்தில் நடனத்தில் ஈடுபடுவார்கள். குதி காலால் நிலத்தை இரண்டு முறை தட்டுதல், உடலை அரைவாசியாக ஒரு புறமாக திருப்பி தொடர்ச்சியாக ஆடுவர். கையில் உள்ள தேங்காயை வேடுவ கப்புரால உடைத்து அத்தேங்காய் தண்ணீரை பால் பாத்திரத்தில் இடுவதும், தேங்காயை துருவி புழிந்து அந்த பாலை பால் பாத்திரத்தில் இடுவதும் மரபு ரீதியான சம்பிரதாயமாக கருதப்படுகின்றது. பண்டைய காலத்திலிருந்தே வேடுவ மக்கள் காடுகளையும் வன வளங்களையும் அனுபவித்து பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை இதயபூர்வமாக வெளிப்படுத்துவதும், வேடுவ இனம் அதனை பார்ப்பதால் சூழலுக்கு இசைவான வாழ்க்கை மரபில் உள்ள விருப்பத்தையும் பரம்பரை பரம்பரையாக சொல்லிக் கொடுப்பது கிரி கொரஹா சடங்கின் நோக்கமாகும். பழங்கால மக்களின் மரபானது நவீன இலங்கையர்கள் அனைவரதும் மரபுப்படையாகும். அதனை அடுத்து வரும் சந்ததி பார்த்து தெரிந்து கொள்வதற்கு கிரி கொரஹா சடங்கு பாதுகாக்கப்படுவதை தாமதமின்றி செய்தாக வேண்டும்.